ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் வடை ரெசிபி. ஆக்சுவலாக இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பச்சரிசி, புழுங்கலரிசி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ எல்லாமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் அதை ஊற வச்சுருக்கேன். மிளகா வத்தல் அதோடு சேர்த்து ஒரு 10 ஊற வச்சுட்டேன். இஞ்சியும் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் எப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இன்க்ரீடியன்ஸ் கொடுப்பேன், அளவு எல்லாமே, மெஷர்மெண்ட் மெத்தடு நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது எல்லா உளுந்து அரிசி எல்லாத்தையும் நல்ல நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். உப்பு எல்லாம் பெருங்காயம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடை போட்டுடலாம். ஸோ நான் அரைச்சது இஞ்சி, பெருங்காயம், மிளகா வத்தல், பச்சரிசி, புழுங்கலரிசி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயமும் கருவேப்பிலையும் இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வடை போட்டுடலாம். இது பேர் காரா வடை. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த வடை எப்படின்னா ஒரு கரண்டி இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு புளிக்கரண்டி மாதிரி எடுத்துட்டு இப்படி ஊற்றிடுற மாதிரி. கையில் வச்சு போடலாம், இப்படியும் போடலாம். ஷேப்லாம் முக்கியம் இல்லை. உளுந்த வடைக்கு கெட்டியாக அரைப்போம், அதை விட கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியும் கூட. டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருது. எண்ணெய் சத்து அடங்கிடுச்சு, வடையும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். இந்த வடை எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. பச்சரிசி, புழுங்கரிசி இதெல்லாம் போட்டிருக்கனால வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டிருக்கனால உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரா வடைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி. ஸோ நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.